Shalom to all of you. Hopefully we're going to start with the commandments of Yeshua. Yeshua daddy nadathile irunde kondu vanda vaarthai valigal kattaligal புத்திமதிகள் ஆலோசனைகள் போதனைகள் அல்லது கற்பித்தல்கள் ஒழுங்குகள் இவை யாவும் டாடி கொடுத்து விட்ட வார்த்தை ஆரம்பத்திலே கேட்ட வார்த்தை ஆதி முதல் என்று போட்டிருக்குது கேட்ட வார்த்தை அந்த வார்த்தை இவ்வளவும் இன்று வரை இவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ அநேகமான சபைகள் 95 மேல் I have not heard still a teacher telling the people obey the commandments, a call to obedience. ஒரு போதகர் தேவனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி என் காதுகள் கேட்கவில்லை, நீ கேட்டாயு தெரியாது. இப்ப நாங்க அந்த யேசுவாவின் கட்டளைகளுக்கு போவதற்கு முன்பதாக சம்திங் கேம் டு மீ திஸ் மார்னிங், ஐ வாண்ட் டு ஷேர் தட் ஃபர்ஸ்ட். ரோமர் 8 யூனோ தேவனுடைய வெளிச்சம் எப்போதும் பெருகி கொண்டு போறது. Romans 8 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது ஒவ்வொரு சொற்களும் நிப்பாட்டி தியானிக்க வேண்டிய விஷயம். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தீர்மானத்தின்படி அவரது திட்டத்தின்படி அவர்களை குறித்து பூமியிலே எவ்விதமான ஒரு வேலை நடப்பிக்க வேண்டும் என்று அவருடைய தீர்மானத்தின்படி எபேசியர் 2:10 அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் யார்? இருளில் இந்த ஒளியின் இடத்துக்கு. அப்போஸ்தலர் 26:18 முதலாம் பீட்டர் 2:9 இருளில் இருந்து அவரது ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அவர் அழைக்கிறார். இவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் அவருடைய ஜனம். நீர் எனக்கு கொடுத்த ஜனம், அவர்களுக்கு உமது வார்த்தையை கொடுத்தேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், நீர் அவர்களை எனக்கு கொடுத்தீர். So you all need together. எல்லாம் தைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றோடு. உலகத்தின் வஞ்சிப்பிலே பேய் பிசாசுனுடைய மயக்கத்திலே கிடந்து அவர் முன்னர் இந்த சிலரை அவர் உலகத்திலே இருந்து எடுத்து இழுத்து கொண்டு வந்து யேசுவாவின் கரத்திலே கொடுத்து யேசுவாவை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 11:27 டாடியை விட மகனை யாரும் அறியான், அதன் பின்பு மகனண்டை வந்து டாடியின் மூலம் அந்த வெளிப்படுத்துதல் கிடைத்ததுக்கு பிறகு அவரு கூட காட்டு தொழுவத்துக்குள்ளே போகிறார்கள்.
இப்பொழுது நல்ல மேய்ப்பனாகிய யேசுவாவின் குரல் கேட்டு அவருக்கு பின்னாலே போவது அவருடைய ஆடுகள். கிறிஸ்தவர்களால் வாயை திறந்து சொன்னால் இனி கிறிஸ்தவன் உண்டு. கிரேக்கர்கள் வைத்த புறஜாதியாரின் பெயர் அவனை வந்ததுக்கு பிறகு கீழ்படிந்து நடந்து கொண்டு போக அவரோடு என்ன செய்கிறார், தமக்கு சித்தமானவர்களுக்கு அதாவது கீழ்படுகிறவர்கள் உள்ள வந்ததுக்கு பிறகு சொந்த வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற அநேகம் பேர் இருக்கிறார்கள். யேசுவின் வெளிச்சம் கிடைச்சதுக்கு பிறகு ஓ எஸ் பிளானி யேசுவா கீழ்படுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். 14:21 யோகனான், என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். That's what happened Emmaus Arabile. That's what happened அந்த மாடி வீட்டில் அங்கே போய் சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் மனதை திறந்தார். மனதை கீழ்படுகிறவர்களுக்கு அப்படியாய் மனதை திறந்து இருதயம், மனம் என்றால் இருதயம், தம்மை வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து கீழ்படுகிறவர்களுக்கு அவரும் டடியுமாக எப்பொழுதும் அவர்கள் ரெண்டு பேரும் the family, the father and the son. தாப்பனும் மாறும், டாடியும் மாறும். அதர்வைஸ் நோ. சிங்கிள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அவர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பெரும்பாலான ஜனம் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், ஒரு சர்ச்சில் இருக்கேன் சொல்லி போட்டு சும்மா குருடர்களாக இருந்து மரித்து போகிறார்கள். நோ ஐடியா, no purpose in life, nothing. எத்தனையோ காரியங்கள் இருக்கு ஜெயம் கொள்ள வேண்டியது. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ ஏழு தடவை கூறப்பட்டிருக்கிறது. மாமிசத்தை ஜெயிக்க வேணும், பாவத்தை ஜெயிக்க வேணும், அசுத்தாவிகளை ஜெயிக்க வேணும், உலகத்தில் பல இச்சைகளை ஜெயிக்க வேணும், குடும்ப பாசங்களை ஜெயிக்க வேணும், சுயநலத்தை ஜெயிக்க வேணும். There are a lot of things. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அது விளங்கிட்டுதான். அவர் ஒரு திட்டம் வைத்து சிலரை அழைக்கிறார். அவர்கள் தொடங்கி பொட்டு விட்டு கொண்டு போகலாம் பாதி வழியிலே, அது வேறு விஷயம். ஜெயங்கொள்ள முடியவில்லை இந்த வாழ்க்கையை. அழைப்பு தீர்மானத்தின்படி, அடுத்தது அன்பு கூறுதல். இந்த ரெண்டும் இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது கள் சகலது. அந்த சொல் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அல்ல, சகலதும். சகலதும்
எல்லாம் தனிப்பட்ட விதத்திலே அல்ல, work together, சகலமும் ஒன்றாய் வேலை செய்து நன்மைக்கு இதுவாய் நடக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். செல்லப்பிள்ளையாக ஜீவித்த ஜோசப், யாகோபின் கடைசி மகன், எரிச்சல் கொண்டு மற்ற சகோதரர்கள் கொண்டு போய் கிணத்துக்குள்ள போட்டாங்க, தண்ணீர் இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள. வாழ்க்கையில நடந்தது. அவருடைய திட்டம் தொடங்குகிறது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், யோசேப்பின் ஜோசபின் வாழ்க்கை யேசுவாவுக்கு ஒப்பான வாழ்க்கை. நிழலாக கிணத்துக்குள்ள போட்டது நன்மைக்கு எதுவாக இப்படி நடக்கிற, அதை பார்க்க கூடாது, அடுத்ததை பார்ப்போம். அந்த வழியால வந்த இத்தீரன் அவனை விற்று போட்டார்கள். அடுத்தது தாப்பனுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்கேயோ போறான், அவர்கள் தூரம் மறைந்து போறார்கள். இஞ்சால வண்டியில் போய்கொண்டிருக்குது. விற்கப்பட்டான். யேசுவாவும் 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தான். நான் அங்கே போய் போத்திபாரன் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தார். ஒரேத்தின் தளபதி அவன் உண்மையிலே நடந்தபடியாகும். சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்பு அவன் கையில கொடுத்தான் பாரிஃபால். ஒரு நாள் அவன் வெளியே போக வேண்டி இருந்தது. அந்த தளபதி பிசாசு இவருடைய அழைப்பை கெடுக்கிறதுக்கு தருணம் பார்த்து போட்டுபாரின் பஞ்சாதியினூடாக அவள் கண் போட்டு பாவத்திலே விழுத்துவதற்கு முயற்சி செய்த பொழுது உங்களுக்கு வாசித்து உங்களுக்கு தெரியும் என்ன விதமாக அவன் தன் ஆடையும் விட்டு போட்டு ஓடிட்டான். போலீஸார் வந்ததும் பேய் சாட்டினது குற்றம் ஜோசபை குறிஞ்சு போலீஸார் அதை நம்பிட்டான். இதப்படி நன்மைக்கு எதுவாக நடக்கிற, ஒவ்வொன்றையும் அந்த திருத்தில் பார்த்தால் what is happening here, one after the other. And then அவனை தூக்கி மறியல் போட்டாச்சு. நன்மைக்கு எதுவாக்குமா? எனக்கு ஒரு நாள் இதை வாசிக்கும் நேரத்தில் எனக்கு வந்தது, this is daddy's way of keeping and protecting Joseph from that evil woman. போத்திபாரன் பஞ்சாதியில இருந்து இவனை பாதுகாக்கிறதுக்கு அங்கு கொண்டு போய் மறியல் வச்சு நீ பேச. அங்கே அவன் இருக்கிற நேரத்திலே அவனுடைய நடத்தை பார்த்து சில சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளை கண்காணிப்பதற்கு அவன் ஏற்படுத்தப்பட்டான் அந்த மறியல் சாலை தளபதியினால். By the guard of the prison guard. And then, இன்னும் சுருக்கமா சொன்னால்,
ரெண்டு பேர் இருந்தார்கள். அவர்கள் கண்ட கனவை எது சொல்றான், இவன் எதிர்பார்த்தான் யாராவது போய் சொன்னாங்க பார்வோட்டு போய் சொல்லுங்க, நான் தேவையில்லாம இங்கே வந்திருக்கிறேன் என்ன முடிவீங்க ஒன்று. அதெல்லாம் ஒன்றும் வாய்க்கவில்லை. கடைசியில் ரெண்டு வருஷங்கள் போனது பார்வன் ஒரு கனவு வேண்டு, அது என்னன்னு அறியாமல் இருக்கிறேன். ஜோசப் அவன் அதை சொல்லி வெளிப்படுத்தின நேரம் அவனை வெளியே கூப்பிட்டு அவனுக்கு பார்வனுக்கு பக்கத்தில் ஒரு இடம் கிடைத்தது. சகலது நன்மைக்கு ஏதுவாய் எங்க போட்டது முதல்ல குழியிலே யாரோ சகோதரர்கள். What a story! All the time, Daddy, அதுவிந்து தேவன் ஜோசப் எங்க போய் முடிகிறத கண்டு பார்த்து கொண்டிருந்தார். அவனுடைய சிங்காசனம் நெக்ஸ்ட் டு ஃபேரோ. சத்தியா யேசுவாவும் டேடியும் மாதிரி சுபாவத்தில் ஒப்பிட முடியாது. பார்வோன் கிட்டடிக்கும் இல்லை, பட் ஐம் சேயிங் எல்லாவற்றிலும் நீதான் இது சிங்காசனத்தை பொறுத்த வரையிலே நான் தான் ராஜா. மறுபடிக்கு நீ எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுண்டு ஜோசப் கொடுக்கப்படாது. Now all these things happen for Joseph. சகலது நன்மைக்கு ஏதுவாய் நடந்து அவனை த்ரோனுக்கு கொண்டு போனது. யேசுவாவின் வாழ்க்கை இப்படிதான். அவன் கீழ்ப்படியினவனாக இருந்தான். யேசுவாவின் அறிக்கை எல்லாவற்றிலும் கீழ்ப்படியினவராக இருந்தார். Thank you. Now, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அதி உயர்ந்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வெளிச்சம் கிடைத்த நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டு வந்த வார்த்தைகளிலே தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். Oh yes, you say, yes, I am called. I know that I am called. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அடுத்த நிபந்தனை, யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அன்பு கூறுதல், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். லவ் அண்ட் ஒபீடியன்ஸ். பார்த்தீங்களா, இப்படியாய் நான் முன்பதாய் பார்க்கவில்லை. எல்லோரும் எடுத்த உடனே ரோமர் 8:28 எனக்கு நீ அவர்களே அன்பு. சரி, நீ அழைக்கப்பட்டாயா இல்லையாண்டு சொல்லி எனக்கு தெரியாது. விடை, நீ அவர்களே அன்பு கூறுகிறவன் என்று சொல்லியும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் போலான். உனக்கு பேர் என்ன? மிஸ்டர் பொய்யன். அப்ப இப்ப வெளிச்சத்தை கடந்து நாங்கள் வெளிச்சம் பெருகி கொண்டு போகும் நேரத்தில் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யார்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என் அன்பாய் இருக்கிறான் என்னிலே. யோகனான் 14:11 என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர் என்னில் அன்பாய் இருக்க மாட்டான். 14:24 அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவரது கட்டளைகளை வைத்துக் கொள்ளுகிறவர்கள். அவர்களுக்கும் அவரால் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் கீழ் நடக்கிறது, நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது சகலதும்.
And the Lord was so gracious to give me this scripture early morning. நடப்பது சகலதும் யாருக்கு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் இப்பொழுது நமக்கு தெரியும். நான் அந்த குரூப்ல இருக்கிறனா அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கிறேனா என்று நீ தடுமாற வேண்டியதில்லை. உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா? Then you love him. அவரிடத்தில் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஒன்று யோகனான் 5:3. இப்போ உனக்கு தெரிய வேணும், உனக்கு நடக்கிறது சகலவும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதா இல்லையா? All right, that's just a soup before you. We start. Appetizer. Yeshua. Daddy in Mathigli Kondubandar. Abar the peer. டடியின் வார்த்தை. நான் மனுஷன் கழிச்சவர்களோடு பேசுகிறேன், எந்த நேரம் சுத்தி தீரர்களோடு பேச இயலாது. வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. தேவனுடைய வார்த்தை என்பது அவரது பேர். தேவன் அவருடைய டாடி. சோ டாடியின் வார்த்தைகளை கொண்டு வந்தால் அவர்தான் டாடியினுடைய வாய். என் வார்த்தைகளை அவர் வாயிலே போடுவேன், உங்களுக்குள்ளே ஒரு தீக்கதரிசியை எழுப்புவேன். எத்தனையோ பேர் யேசுவை ரட்சகராய் அறிந்திருக்கிறார்கள், ராஜாவாக அறிந்தவர்கள் சொற்ப பேர். அதுவும் ஒரு தீக்கதரிசியாக அறிந்தவர்கள் மிகவும் சொற்ப பேர். இந்த ப்ராஃபட் எலோஹிம் மற்றும் 24 அவர் வரும் நாட்களுக்கு முன் நடக்க போவது முதலாவது வஞ்சிப்பு. ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி கேச்சரிப்பாயிருங்கள். 24 Matthew 4. So Yeshua brought the words from Daddy. Why you terande? அவரது பிரசன்னத்தை யேசுவா born in the flesh and then the Messiah வார்த்தையாய் இருந்தவர், டாடியோடு இருந்தவர், டாடி மகனமாக ஜார்டன்ல அவருக்குள்ளே மனுஷனாய் பிறந்தவருக்கு உள்ளே வந்தார்கள். அது என்ன பேத்திலே மேல பிறந்தி சொல்றது, பிறகு இப்படி சொல்றது? ஏன் யேசுவா சொன்னார், வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ சாப்பாடு நான். வானத்தில்
பரப்பு இறங்கினவர் வானத்திலே இருந்து ஜோர்டன். தடியை மானையும் பிரிக்க முடியாது, தடியையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது, வார்த்தையும் தடியையும் பிரிக்க முடியாது. நித்தியத்துக்குமாக வார்த்தை அவரோடு இருந்தார். வார்த்தை ஆயில் ஆதியில இருந்தது. வார்த்தை தேவனோடு இருந்தது. வார்த்தையானவர் மனுஷனானவர். 1:14 அவர் கொடுத்து விட்ட வார்த்தைகளிலே அவர் வார்த்தையை கொடுத்து போட்டு அங்கே இருக்க இல்லை, அவருக்குள்ளதான் இருந்தார். அவர் உள்ள வந்து குடியிருக்கும் வரை அவர் ஊழியத்தை தொடங்கவில்லை. Children, you must know all these things to enjoy the word. சோ யேசுவா வாய் திறந்து அவர் ஊழியம் தொடங்கும் நேரத்தில் சொன்ன வார்த்தை அல்லது முதலாவது சொல் Matthew 4:17 Remember, அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும் மனுஷன் மேல் விழுந்தவர் கடமை பொறுப்பு தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது எல்லா மனுஷர் மேலும் யூதர்கள் மேலல்ல. இதெல்லாம் இவங்கள் என்றவரை சொல்லிக்கொண்டு படித்த மேதைகள். I asked this question early morning to Daddy and I immediately my was in tears. Why these people, Daddy, why they... You know what came in inside my heart? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் oh my God, அவருடைய ரகசியங்களை மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். உண்மை உள்ளவர்கள் யாராவது இருந்தால் எப்படி கிறிஸ்தவ ஜனம் வஞ்சிப்பிலே புதைந்து பவுலின் வாக்கியங்கள் வார்த்தைகள் நிருபங்களை எடுத்து மையமாக வைத்து அடி 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 என்று மேசேஜ் மேசேஜ் பிரசங்கம் பிரசங்கமாக அமெரிக்கா கனடா பிரிட்டன் அண்ட் இந்தியா அப்பா அதோடு ஒப்பிட்டு யேசுவின் வார்த்தைகள் ஏன் அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் இல்லை. எடுபடுதல் அந்த அப்பாயத்தின் மெசேஜ் செத்தபின் மோட்சம் they rejected, ignored the words of the Father brought in by the Son. யேசுவின் வார்த்தைகளை தள்ளி இக்னோர் பண்ணி அதை புறக்கணித்து அதாவது டேடியின் வார்த்தைகளை
பவுலின் வார்த்தைகளை பிடித்துக் கொண்டார்கள். அவர் கொண்டு வந்ததில் இது முதல். யாருக்கு செவி கொடுக்கும்படிக்கு அதி உயர்ந்த தேவன் சொன்னார்? பவுலுக்கா? இவரின் நேசமாக இவருக்கு செவி கொடுங்கள். கமான், சுயேச்சுவா வந்து முதலாவதாக வாயை திறந்து சொன்னது அது முதல் இயேசுவா மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் இஸ் ஜஸ்ட் த சேம். பரலோக ராஜ்யம் அதாவது இந்த உலகத்துக்குரிய உலகத்து மூலமாக வந்த ராஜ்யம் அல்ல. யேசுவா பைலட்டுக்கு சொன்னால்தான், மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் இருந்து வந்த ராஜ்யம் அல்ல என்னுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது யாருடைய ராஜ்யம் என்று அதில் குறிப்பிடப்படுகிறது? தேவனுடைய. சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார், அறிவிக்க தொட பிரசங்கம் என்றா அறிவிப்பு. முதலாவது சொல்ல என்ன? மனம் திரும்புங்கள். நான் சொல்வதை கவனி. அந்த சொல் உலகத்திலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டத்தில் இருந்து அவர்கள் கூடும் மண்டபங்களிலே இருந்து அவர்களை வழிநடத்தும் ஊழியர்களிலே இடத்திலே இருந்து 95 அல்ல, 7 அல்ல, 98 அல்ல, 99.9 வீதமான ஊழியர்களாலே கிறிஸ்தவர் ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் வாயில இருந்து எடுபட்டு போயிட்டு இன்று வரை முதலாவது சொல் ரிபேட், மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபம், மனம் திரும்புங்கள். பலமா தான் சொல்லி இருக்க வேண்டும். மைக் இல்ல. The message that was given to Yeshua is the coming kingdom. வரையிருக்கும் ராஜ்யம். ஆனால் முதல் சொல்லு பேய் களவெடுத்து இன்று வரை சும்மா ஜனங்களை கூட்டம் கூட்டமாக ஒரு மண்டபங்களை கூடி வச்சிருக்கிறது. தொண்ணூத்தி 99 வீதமான கடவுளின் ஊழியர்கள் எனப்பட்ட வெள்ளக்காரனோ கரவலோ பிரவுனோ எவனோ இந்தியனோ ஸ்ரீலங்கனோ மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் கற்பிக்கப்படவில்லை. அவன் மனம் திரும்பாமல் எப்படி மனம் திரும்புறது கற்றுக்கொடுக்க? Repentance is a message stolen by Satan. இதுதான் முதலாவது கட்டளை, மனம் திரும்புதல் கட்டளை.
அது ஒரு கட்டளை. அது என்னது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இங்காலே கட்டளை என்று நிரூபிக்கிறேன் நான். அப்போஸ்தலர் புத்தகம் 17:30 பால் அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். He was putting up. Okay. அறியாமை முண்டங்களை மனுஷர்களைப் போல மிருகங்களைப் போல பல முண்டங்கள் நிறைந்த ஊர்கள் இருக்கிறது. இந்தியா, ஸ்ரீலங்கா, இனிமே துணிவு இடங்கள், சில மனுஷர் ஊர்வலங்களைப் போல வைத்து வணங்குகிறார்கள், சில மிருகங்களின் உருவங்கள், பாம்பு, மாடு, குரங்கு. அறியாமையின் காலங்கள். ஆனால் இப்பொழுது தேவனுடைய செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதுனாலே இவர்கள் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அதுவும் பிள்ளைகள் கையிலே படிப்பு இப்பொழுது போய்கொண்டிருக்கிற இந்த செய்தியை அல்லது வேறு இடங்களில் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை கலக்காது, கூட்டாது, கழிக்காது சொல்லும். உண்மையை அறிய விரும்புகிறவர்களுக்கு தேவன் உண்மையை காண்பிப்பார். உண்மை உள்ளவன் எவனோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான், எனக்கு கீழ்படுகிறான். That's what Yeshua said to Pilate. அறியாமையின் காலங்களை தேவன் காணாத போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும், எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறார். இல்லை, கட்டளையிடுகிறார். எங்கும் உள்ள மனுஷன், அமெரிக்காவோ, கனடாவோ, யூரோப்போ, ரஷ்யனோ, ஜப்பானீஸ், சைனீஸ், ஆஸ்திரேலியன், பிரிட்டிஷ், ஹூ, லெட் இட் பி எனிபடி, தமிழ், சிங்களீஸ், மலையாளி, இந்துஸ்தானி, பாகிஸ்தானி, எங்குமுள்ள மனுஷர்களுக்கும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார். Repent! நீ ஜீவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப. கண்காணாத தேவனை மனுஷர்களுக்கு ஒப்பாக்கி, மிருகங்களுக்கு ஒப்பாக்கி, குரங்குக்கு, பாம்புக்கு ஒப்பாக்கி வணங்குற நிப்பாட்டு. மனம் திரும்ப. தேவனுக்கு மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் உண்மை, அவரே உண்மை, ஒரே தேவன். யோகனான் 17:3 அவருடைய வார்த்தை உண்மை. யோகனான் 17:17 அவர் அனுப்பிய மகன் உண்மை. யோகனான் 14:6 உள்ள மனுஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். இலங்கையில் உள்ள மனுஷர்கள் எங்கே இருந்தாலும், வெளியிலேயோ, இங்கேயோ, பரங்கியரோ, தமிழரோ,
இஸ்லாமோ அல்லது சிங்களவர்களோ மனம் திரும்பும்படிக்கு கட்டளையிடார். ஒரே தவன், கிறிஸ்தவ தவன் அல்ல. வானங்களையும் பூமியையும் சிரிச்சுள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கிறவருமாக யஹோவா, யஹோவா. மனம் திரும்பப்படி கட்டளையிடுகிறார். சோ இன்றைக்கு இந்த மனம் திரும்ப செய்தி வந்து நினைக்காத கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஆக்களுக்கு தான் சொல்றாரு. எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையின் காலங்களில் இருந்தது காணாதவர் போல இருந்தார். அவர் சிருஷ்டித்தவைகளாலே அதி உயர்ந்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை யாரும் அறியலாம். சாக்கு போக்கு சொல்ல நடைபெறாய். ரோமர் முதலாம் அதிகாரம் 16, 17, 18, அவர் கரத்தினால் சிருஷித்த காரியங்களினால் தேவன் ஒருவர் உண்டென்பதை அறியலாம். அவர் குரங்கை படைத்தார், குதிரைகளை படைத்தார், அதில் உருவத்தை செய்து வச்சிட்டு நீ கும்பிட பார்க்கிறாய். போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு அது என்ன என்று ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கிறோம். மனம் திரும்புதல், changing your thoughts, உன் யோசனைகளை மாற்றி உன் வழிகளை மாற்றி அவரிடத்தில் திரும்பு. நான் just before Yeshua ஒரு 6 மாத கால வித்தியாசத்திலே யேசுவாவுக்கு முன்னாக ஒரு மனுஷனை அழைத்து அவனை ஜனங்களை அவருடைய செய்திக்காக ஆயத்தம் பண்ணும்படிக்கு முன்னாலே போக சொன்னார். ஜக்கரியா, எலிசபெத் அந்த தம்பதிகளின் மகன் ஜான், யோகனான். So John came, 3rd adhigarathile, all right, 6 madhagam than vithyasam, Elizabethin magan John, Yohanan, Yansan koduthal, மரியாளுக்கு பிறந்த அந்த பிள்ளை டாடியின் பிள்ளை, அற்புதத்திலே பிறந்த பிள்ளை. அவள் கன்னியாயிருக்கும் நேரத்திலே அதை மறுதளிக்கிற ஆவி, நான் இன்னும் தொடங்க இல்லை, அதில் கொண்டு நிப்பாட்டிட்டேன், ஆன்டி என்று தொடங்குறது. அந்த நாளில் மத்தியாவு 3rd அதிகாரம், யோகனான் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இஸ் நியர், கிட்டடியில் வந்திருக்கிறது. NRSV says, repent for the kingdom of heaven has come near. So பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், ரெண்டும் சேம், ரெண்டும் சேம். என்று அறிவிக்க தொடங்கினான். யெகோவாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய குடல் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அவனிடத்தில் போயிட்டு நீ யாருன்னு கேட்டது, அவன் கடைசியா சொன்னான் வனாந்தரத்தில் கேட்கிற ஒரு குரல். அவன் சொல்லல, I am a prophet, you know. Isaiah said, prophet? Yes, I am a prophet. See? அது இப்ப அவன் சொன்னா நான் குரல். அவனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அற்புதமான ஒரு ஸ்கிரிப்சர். I don't know whether you read this. யோகனான் ஞானசான் கொடுத்தவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. No. அவனும் எந்த ஒரு அற்புதமும் செய்யவில்லை. அவன் கூறியது எல்லாமே உண்மை. இன்றைக்கு அற்புதங்களை கண்டு ஜனம் ஓடுவோம். எங்கே காண்பிப்பார்கள்? யோகானந்த ஓடி இருக்க வேண்டும். வாயால என்ன வந்திருக்க வேண்டும்? அப்படி இருந்தும் ஓடினு தெரியும். ஏறுவதும் கண்டு பயப்பட்டான் அவனை. Why? The presence of Elohim, Yehovah, Messiah, அந்த பிரசன்னம் யோகனான். அவன் கற்பத்திலேயே டடியாலும் ஆனாலும் anointed. My goodness, oh, the scriptures are so deep. Hey, get ready. The kingdom is coming. Before that, repent. Manam thirumbu. அப்போ வனாந்திரத்தில் கேட்கப்படுகிற ஒரு குரல் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியினால் கூறப்பட்டவன் இவனே. மத்தியாவு எழுதுகிறான். Now watch, Yeshua comes. அவருக்கு 6 மாத கிழமை. தன்னுடைய ஊழியம் தொடங்கினோன்னு the same message. அதே செய்தியை அறிவிக்க தேவனுடைய மகனாகிய யேசுவா வைக்கப்படவில்லை. இவர் பிரீச் பண்ண மெசேஜ் நானே பிரீச் பண்ண, நானே ஏதாவது வேறு எடுக்க வேண்டும். பரலோகத்தில் என்ன கண்டேன் அல்லது வேறு ஏதாவது ஏஞ்சல்ஸை பற்றி சொல்லுவோம். He spoke the same message. யோகனான் பேசியதை இப்பொழுது யெஷுவாவின் வாயினுடன் கேட்கிறார்கள். Repent for the kingdom of heaven.
is that hand. அதுதான் நற்செய்தி, அதுதான் பரலோகத்தின் செய்தி. வேறொரு நற்செய்தி இல்லை. தேவன் கொடுத்த நற்செய்தி அதுதான். இப்ப நான் நற்செய்தி எதண்டு விவரிக்கவோ பிரதமனவோ அறிவிக்கவோ நான் வரவில்லை. இந்த செய்தியில் we are focusing on repentance, மனம் திரும்புதல், அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். அதை கொஞ்சம் பார்ப்போம். மனம் திரும்புதல் என்று சொன்னால் தேவன் இல்லாத காலங்களிலே ஏது ஒன்றை தேவன் என்று நினைத்து, எந்த மதமாயும் இருக்கட்டும் கிறிஸ்தவமாயும் இருக்கட்டும், எங்கள் சொந்த சிந்தனைகளிலே நடந்த காலங்கள், ஜீவித காலங்கள், சொந்த சிந்தனைகளில் எங்கள் விருப்பப்படி, எங்கள் சித்தப்படி, எங்கள் உணர்ச்சிகளின்படி, எங்கள் ஞானத்தின்படி, எங்கள் தீர்மானங்களின்படி, எப்படியாவது பிளான் பண்ணி போய் வெளியூர்ல போய் செட்டில்டவுன் பண்ணுவோம் இல்லையா? இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு இப்பொழுது தற்காலிகத்தில் மனம் சித்தம் உணர்ச்சிகள் பிசாசு டிசைன் பண்ணின வாழ்க்கை. நீ ஒரு சட்டை வைக்க ஷர்ட்டோ அல்லது பிளவுஸோ டெய்லர் கொடுக்கலாய், they measure it and then they cut the cloth tailored. Satan in the வாழ்க்கை எப்படியாய் தேவனை விட்டு யேசுவாவை விட்டு இவர்கள் வேறு விதமாய் நடக்க வேண்டும் என்று டிசைன் பண்ணிட்டான். ஏதேனிலே தொடக்கம் தேவன் ஏற்கனவே நியமித்த வாழ்க்கையை ஆதாம் ஏவாள் இழந்தார்கள். முதலாவது கொடுக்கப்பட்ட கட்டளையை மீறி உடன்படிக்கையை மீறினார்கள். கட்டளையின் மூலம் உடன்படிக்கை பண்ணினார். எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து சீனாயின் மலையிலே உடன்படிக்க பண்ணினார். என்ன செய்தார்? He gave the Ten Commandments. ஒழுங்குகள், விதிகள், புத்திமதிகள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவைகள், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் வார்த்தைகள், ஆலோசனைகள், கட்டளைகள். Oh, you name it. நான் சொன்னேன் அன்றைக்கு கட்டளைகள் அப்படி ஒன்று சொன்னால் முதல்ல வலிப்பு வர்றது வெள்ளக்காரனுக்கு, அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ், they develop a fit and an allergy, ஒரு அலர்ஜி கண்டிஷன், ஒரு சொறி மாதிரி. சிலருக்கு எதையும் சாப்பிட்டோன்னு வேறே அது பிடிக்காத அந்த சாப்பாடு சாப்பிட்டு அது சொறியிற, சில ரால் சாப்பிடாது சாப்பிட்டு விட்டேன். அப்படிப்பட்டவர்களுக்கு அதை நிப்பாட்டு படிக்கிட்டு அடி சொல்கிறார். அதுக்கு பிறகு வரும்
இடம் மனம். அதை பவுலப்போஸ்தலன் இரண்டாம் கொரிந்தியர் 11 2, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக மெஷியா எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். ஒரே புருஷனுக்கு இப்ப கிடக்குது கன்னி, கற்புள்ள கன்னி உலகத்தோட பிரண்டு அடிச்சு முழுகுது கிடந்து புழுதியில. படம் பார்க்கலாம், பப்படம் பார்க்கவா, நாடகம் பார்க்கலாம். ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆயிலும் பாம்பானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும், ஹலோ, உங்கள் மனமும், உங்கள் மனமும், உங்கள் கண்கள் அல்ல, உங்கள் மனமும், மனம் இருதயம், இருதயத்தில் இருந்ததான் யோசனைகள் மாறுது, நல்லதோ கெட்டதோ. யேசுவா அதை சொன்னார் மத்தேயு 15 பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள் யோசனைகளாக வருமிடம் அது. மத்தேயு 15:19 மத்தேயு உண்டா மத்தேயோ எவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் மெஷியாவை பற்றிய உண்மை நின்று, மெஷியாவை பற்றிய உண்மை, மெஷியாவை பற்றிய உண்மை யார் சொல்ல வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பின்பற்ற பவுலா பின்பற்றிய அல்லது அவரோடு நித்தியத்துக்குமாய் இருந்து இடையிலே வார்த்தையாக மனுஷனாகி வந்த மெஷாயா யார் அவரை குறித்து சொல்ல வேண்டும்? மெஷியாவை பற்றிய உண்மை அதி உயர்ந்த தேவன் டாடி ஒரு உண்மை. அவர் பிறந்தது வார்த்தையானவர் மனுஷனாகியதும் டாடி கொடுத்தார் பேர் யேஷுவா. யேஷுவா, நாட் இயேசு, நாட் ஜீசஸ், நாட் ஈசஸ், நாட் ஊசுஸ், ஈசுஸ். அவர் ஒரு எபிரேயனாக பிறந்தார். அவர் மகனுக்கு பெயரிட்டார். ஏன் எழுப்பு பேர் வைக்க, ஏன் மாத்த? யேஷுவா எலோஹிம் இஸ் ஆர் சல்வேஷன். தேவனே நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய விடுதலை. யேசுவானால் விடுதலை கொடுக்கிறவர். சோ மெஷியாவை பற்றி
கேளுங்க, மெஷியாவை பற்றிய உண்மை தடியின் வார்த்தைகளால் அறிந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ சனங்களும் ஊழியர்களும் நைசியாவிலே தொப்பி போட்டார்கள். அந்த நேரத்தில் நீட்டு தொப்பி இது மாதிரி அல்ல, இப்படி போட்டு அந்த கூட்டத்தில் இவர்கள் ரோமன் கத்தோலிக்கர்கள் அல்ல. நோ, அந்த நேரத்தில் இருந்த கிறிஸ்தவ லீடர்ஸ் கான்ஸ்டன்டைனுக்கு பிறகுதான் அவர்கள் ரோமன் கத்தோலிக்கம் என்று அழைக்கப்பட்டதுக்கு பிறகு. ஆஃப்டர் கான்ஸ்டன்டைன் கேம் டு பவர். இந்த சிலை இன்னும் இங்கிலாந்தில் இருக்கிறது. கான்ஸ்டன்டைன் அவருடைய மகனையும் பஞ்சாதியையும் கொண்டவன். என்னத்துக்கண்டு எனக்கு தெரியும், நான் அதுகளை கொண்டவன் என்று தெரியும். மனதிலே பாம்பு கொத்தியபடியால் மனம்தான் குணமடைய வேணும். ரெண்டு விஷப்பாம்புகள் இருக்குது, இது பொது அறிவுக்கு சொல்றேன். ஒன்று நாகபாம்பு, அடுத்தது புடையன். புடையன் பல சாதி இருக்குது இலங்கையில, அதுவும் மட்டக்களப்பில் முத்திரை புடையன் ஒன்று இருக்குது, புள்ளி 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 புள்ளியாக. They call Russell Viper. நாகபாம்பு கொத்தினால் உடனடியாக தாக்கப்படுவது என்ன பார்க்கிறாயா? Brain, nervous system. Brain, யோசனைகள் வருமிடம் பார்த்தீங்களா? எவ்வளங்க கொத்தினதண்டு புடியன் கொத்தின உடனே, சோ இது கொத்தின உடனே மயங்குவார்கள். புடையன் கொத்தினால் எங்களது ரத்தம் கிளாட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நஞ்சா கிளாட் பண்ண கட்டிப்பட அந்த கட்டி ஓடிக்கொண்டு வந்து இருதயத்துக்குள்ள போனோட ஹில் பிளாக் அந்த இந்த ரெண்டு நஞ்சும் வித்தியாசம் விளங்கிட்டு தான். ஏவாளும் பாம்பு எங்க கொத்தினான்னு பாத்தியா? இன்றைக்கு அது பலரால் அறியப்பட்ட பாம்பாக வெளிப்படையாக வேலை செய்கிறது. ஏவாளோடு தனியாக பேசியது. இப்பொழுது ஜனத்தை கூட்டியிருக்கிறது. பலரும் அறிந்த உண்மை இப்பொழுதும் தொடர்ந்து பேசுகிறது, குறி சொல்லுகிறது. மட்டக்களப்பு இலங்கையிலே கூழாவடி என்ற இடத்துல இது நடக்குது. இந்த குறி சொல்லும் இந்த பாம்பு வந்து பவுல பாத்திர வந்து கிரேக்க மொழியில பாய்த்தன் போட்டிருக்கலாம். மலைப்பாம்பு ஆவிய அந்த பெண்ணிலே இருந்தது. அப்போ சிலர் 16:16 இவர்கள் இருதயத்திலே இருக்கட்டும். இவை யாவும் உண்மை. What I am saying to you, be
based on the scriptures. The time is up. The kingdom is coming. Repent. மனம் தான் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு மனதிலே தான் குழப்பம் அடைந்து தெரிகிறார்கள். மனதை குழப்பித்தான் எல்லா பிரிவினைகளும் சண்டைகளும் ஏற்படுகிறது. அதான் எங்களுக்கு உள்ளே வருகிற ஒவ்வொரு சிந்தனையையும் கவனமாக அவதானித்து மெஷியாவுக்குள்ளாக சிறைப்படுத்த வேண்டும். மெஷியாவுக்குள்ளாய் சிறைப்படுத்துவது என்னவென்றால், அவருடைய வார்த்தையோடு அல்லது தீர்க்கதரிசிகளின் வார்த்தையோடு மனதில் வந்த சிந்தனையை ஒப்பிட்டு பார்த்து அது சரிவரல தூக்கி எறிய வேண்டும். ஜெர்மனியில் ஒரு மனுஷனுக்கு வந்தது, இரவு நேரத்திலே தன்னுடைய அயனை சூடு காட்டி ஒரு வயது ரெண்டு வயது பிள்ளை நித்திர கொண்டு இருந்தது, அவளின் மேல வைக்க சூடு காட்டின அயனை. இந்த குரல் உள்ளே இருந்து பேச 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 அந்த நடு ராத்திரியிலே இவனு கேளாம போச்சு. இப்படித்தான் தற்கொலை நடக்கிற, இப்படித்தான் கொலைகள் நடக்கிற. இவன் என்ன செய்தான், அந்த குரலுக்கு கீழ்படி அந்த அயனை சூடு காட்டி பிள்ளையில முதுகுல வச்சான். சாரி பிள்ளை, சாரி. ஒருவன் இன்னும் ஒரு குரல் கேட்டு அவன் மாடியில் நிக்கிறனே, இதில் பஞ்சாதியை தள்ளிவிடன்னு தள்ளிவிட்டான். சரி, தம் பாம்பின் வேலைகள். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. யார் கொடுத்த வார்த்தை? டாடி கொடுத்த வார்த்தை. யாருடைய வாயாலே வந்தது? யேசுவாவின் வாயினாலே. அது அவருடைய வார்த்தை அல்ல, டாடியின் வார்த்தை. இவைகளை கற்றுக் கொடுத்து இவைகளை நிலைத்திருக்க வேண்டிய நேரத்தில் ஆக்கமாதமும் சண்டையும் நைசியாவில் இருந்த அந்த கூட்டம் டாடி அதி உயர்ந்த தேவன் யேசுவை தன் மகனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? ஏற்கனவே அவர்களிடத்தில் இருந்தது. Oh, they had the scriptures. அதை பார்க்கவில்லை. பரிசுத்தாவி என்ற ஒரு ஆளை குறித்து என்ற ஒரு டைட்டில் நேம் குறித்து யேசுவா என்று சொன்னார், டாடி என்று சொன்னார், அதை பார்க்கவில்லை. மெசியாவை பற்றிய உண்மை இங்கே இருக்கு, நைசியா கூட்டத்திலே இல்லை. செம்மா விடுங்கோ. இவரே நேச மகன். இதுல உள்ள எல்லாருக்கும் மண்டையில குழப்பம். ஆனால் பலர், பலர் அல்ல, கொஞ்சம் பேர் இதுக்கு இணங்காம வாக்குவாதம் பண்ணி கொலையெல்லாம் நடந்தது, சத்த வெள்ளம் ஓடினது. இதுக்கு மட்டுமல்ல, தெரியாக போதனைக்கு மட்டுமல்ல, ஓய்வு நாளை குறைத்தும் அது அப்படி. அது நாங்கள் சூரிய நமனங்கள், நாங்கள் வந்து நிற்கிறோம். நீங்க அப்படி, அது சனியன்ல நீங்க ஆராதனை பண்ற சனியன் நாங்கள் வெறுக்கிறோம். சனியன், சனிக்கிழமை. பிறகு பிறகுதான் நான் கேள்விப்பட்டு சனியன் ஒரு பேய் இருக்காமண்டு. தேவன் சனியன் வைக்கவில்லை, தேவன் ஏழாம் நாள் என்று வைத்தார். சரி, இப்ப கட்டளைகள் தொடங்கி இருக்கிறது. முதலாவது கட்டளை, மனம் திறப்பு. இது எப்ப முடிய போகுது சொல்லுறேன். முடியும் நேரத்திலே முடியும்.
தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்ததனால நைசியா அந்த நேரம் 325 ஆண்டில் டாடியை குறித்து மகனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒன்றையும் அரவணைக்காமல் மூன்றாவது ஒரு ஆவி என்று பரிசுத்தாவி என்று ஆளண்டு வைத்து அதே அரவணைத்து தெரிய போதனை பிறந்தது. And when down went Christianity, கிறிஸ்தவம் தலைகளாய் விழுந்தது. பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம் அப்படி என்று சொல்லி ஆரம்பித்து ஏன் புறா அந்த புறா வடிவத்தை போல யேசுவின் மேல் வந்ததை யோகனான் ஸ்நானங்கள் கண்டானாம். பின்ன அந்த புறாவை போட்டாச்சு. பின்னால சரியா நாட்கள் கடந்து போனதே பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம் என்று ஆரம்பித்து அதன் பிறகு வருஷங்கள் கடந்தது. அதனுடைய மையம் பெருசாகியது, பெருசு பெருசாகியது. மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவியோடு வேத வாக்கியங்களில் கூறப்படாத ஆவியோடு ஐக்கியமாக தொடங்கி இப்பொழுது டடியும் இல்லை மகனும் இல்லை. அது தன் இடத்தை எடுக்கிறதே. செவி உள்ளவன் கேட்க கடவான். டடியை மகனை வறுக்கிறது ஆன்டி. டடியை மகனையும் மறக்க பண்ணுவது ஆன்டி. அங்கிள் இல்லை ஆண்டு கேட்காதே. உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆன்டி மிஷாலா. எங்க போய் கனெக்ட் பண்ணுது? I got lots of things to talk to you about the Mr. Andy Messiah. Well, let us finish the commandments. முதலாவது அவர் வாயை திறந்து சொன்ன கட்டளை மனம் திரும்புங்கள். போய்கொண்டிருக்கும் வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. புழுகிறதை விட்டு மனம் திரும்பு. நான் கத்தோலிக்கன், நான் மெதடிஸ்ட், நான் ஆங்கிலிக்கன், நான் ஆவிக்குரிய சபை, நான் வலிச்ச வீடு, நான் அந்த வீடு, நான் ஃபுல் காஸ்பல், நான் ஆவியின் பாஷை பேசுகிற கூட்டம். இந்த புழுகல் புழுகுதல் எல்லாம் நின்று மனம் திரும்பி யேசுவா கொண்டு வந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். நற்செய்தியை விசுவாசிப்பது, நற்செய்திக்கு கீழ்படிவது. Obey the good news. How to obey the good news? Obey the commandments. ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்படிவது. ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் கட்டளைகள் உண்டு. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் கட்டளைகள் உண்டு. யோர்தான் ஒரு கிங்டம், the kingdom of Jordan. அவன் அந்த ராஜாவை கொல்ல வகை தேடி இருக்கிறார்கள் கொஞ்ச நாட்களாக. அது his name was Abdullah. பிடிச்சு விடாங்க. அங்க என்ன செய்வாங்க? பிடிச்சாங்க. சீக்ரெட் பிளான் நடந்திருக்கு. அவங்க கட்டளைகள் உண்டு. ஒவ்வொரு இடங்களையும் ராஜ்யத்துக்கு ஏசுமா ராஜ்யத்துக்கு கட்டளைகள் உண்டு. முதலாவது கட்டளை மன திரும்பு. உன் சொந்த சித்தத்திலே ஜீவிக்கிறதை விட்டு மன திரும்பு. உன் சொந்த யோசனைகளிலே ஜீவித்தது வாழ்க்கையை விட்டு மன திரும்பு. உன் சொந்த உணர்ச்சிகளிலே ஜீவித்ததை விட்டு மனம் திரும்பு.
விரத நீங்க சொன்ன மாதிரி அப்பாக்கு கோபம் தான் கிட்ட இருக்கிறதால எறிஞ்சு போடுவார். உணர்ச்சிகளில் நடந்தது, உள்ளே இருக்கிற குரலின்படி நடந்தது. போலவைகளை எழுதி வைத்திருக்கிற எபேசியர் 2 அதிகாரம். மனமும் மாமிசமும் சித்தம் உணர்ச்சிகள் இவைகளின்படி நடக்கிற ஜீவியம் தான் சாத்தானின் ஜீவியம். அது ஒரு பாப்பம் இல்லையா? எபேசியர் 2. மறுத்து திருப்பிக் கொண்டு சரி, அக்கிரமங்களினாலும் அக்கிரமம் பாவம் கட்டடை இல்லாத ஜீவியம் பாவங்களினாலும் செத்து போனவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். வெளிச்சம் வந்தது, வெளிச்சம் உள்ளே வந்தது. ஐயோ, இவ்வளவு நாளும் நான் தெய்வம் என்று கும்பிட்டது இதா? ஐயோ, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே மெஷிய ஆண்டை வருவதற்கு முன்பதாக முற்காலத்திலே இவ்வுலக வழக்கம், பிள்ளைகள் ஞாபகம் இருக்கா, மறந்து போனீங்களா? இவ்வுலக வழக்கம், உலகம் பிசாசின் வல்லமைக்குள்ளாக இருந்து மயக்கப்பட்டு வஞ்சிப்பிலும் பொய்களிலும் வழி நடத்தப்படும் ஒரு ஜனக்கூட்டம். இதுக்குள்ளே பல 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 தேவனுடைய ஜனம் என்று கூறப்படுகிற பலதரப்பட்ட சபை பிரிவுகளை உள்ள கிறிஸ்தவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். தாங்கள் இடறுவது இன்னதென்றில் அறியாது இருக்கிறார்கள். முன்பு கற்றுக் கொடுக்கப்பட்ட பிழையான வஞ்சிப்பான பிசாசின் போதனைகள் எதை குறித்தோ, இந்த வாழ்க்கையை குறித்து, மரணத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து கற்றுக்கொண்ட எல்லா பொய்யான காரியங்களையும் பிடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள், உண்மை தெரியாது. அப்படியாக ஜீவித்த நாங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கம் பிசாசு டிசைன் பண்ணின வாழ்க்கைப்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை, ஏனென்றால் கட்டளைகள் தெரியாது, தேவனையே தெரியாது, யேசுவையே தெரியாது, வெறும் கிறிஸ்தவர்கள் என்றே தங்களை அறிந்து கொண்டார்கள். அல்லது நான் கத்தோலிக்க பேதனித்தங்களுக்கு நான் அது இதென்று பிடிவு கொண்டு தெரிகிறது. தாய்மாரோ தாப்பன் மறுவாரிவு கூட உன்னுடைய சபையின் பெயரை புழுகி ஒரு பிரயோஜனமே இல்லை. உன்னை கொப்பாட்டி பிறக்கிறதுக்கு முன்னதாகவே அந்த சபை அங்கே இருந்தது. அந்த பெயரோடு புழுகிறவன் தம்மை குறித்து புழுகும்படிக்கு எருமையை 9:24 தேவன் கூறினார். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளின் இடத்துல இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற, இப்பொழுது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவர்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது பாம்பு. இந்த கட்டளைகள், நடியின் கட்டளைகள், யேசுவின் கட்டளைகள்,
கீழ்படியாதவர்கள் இடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற பாபா. ஆகாயத்து அதிகார பிரபுவான், பெரிய பிரபு. தேவன் தள்ளிவிட்டார். தந்த சொந்த சித்தம் செய்ய வேணும் என்று வானத்து கேறுவேன், கோட்டையை கட்டுவேன், சிங்காரம் கட்டுவேன் என்று நல்லா ஆரம்பிச்சு போட்டு இடையிலே பெருமை வந்து ஓடின லூசிபர். இந்த லூசியை பின்பற்றுகிறவர்கள் இவர்களும் ஒரு சபை கூட்டங்களில் இருந்துட்டு சடார் என்று பிரிந்து போய் நாங்களும் ஒரு சிறிய கூட்டத்தை நடத்தல. அழைப்பற்றவர்கள், உண்மையற்றவர்கள், நோக்கமில்லாதவர்கள், தடியை அறியாதவர்கள், மகனை கொஞ்சமேனும் புரிந்து கொள்ள அவர்களால் முடியாது. இந்த அசுத்தாவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள், ஜீவித்தீர்கள், வாழ்ந்தீர்கள். இறந்த காலத்தில் பேசுகிறான் எபேசியர் அந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதிய. இப்ப அந்த இதில் இருந்து வெளியில வந்தாச்சு. அவைகளில் முன்பு நடந்த நீங்கள் நாம் எல்லாரும் மூன்றாவது வார்த்தை முற்காலத்திலே மாமிச இச்சும் இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனதும் மனம் போன போக்கிலே கால் போனது. நமது மனதும் அல்லது இருதயமும் வந்த யோசனைகளின்படி விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே, பை நேச்சர், இயற்கையினாலே மற்றவர்களைப் போல, உலகத்து ஜனங்களைப் போல தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். முன்பு இப்படிப்பட்ட வாழ்க்கையை பேசிய ரெண்டு பிசாசு டெய்ல பண்ணின, டிசைன் பண்ணின வாழ்க்கை. இப்ப அவரண்டை வந்து யேசுவாவின் வெளிப்படுத்தல் கிடைத்து வார்த்தையை பிடித்து கொண்டு இருந்துகிற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை பின்பற்றலாமா? பேசிய ரெண்டை நோ நோ. தேவனோ இரக்கத்தில் கடலை போன்ற உள்ளம் கொண்டவராய் நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை பாவத்தின் சம்பளம் மரணம், ஆதாமும் உடன்படிக்கை உடைச்ச நேரம் மூளை குழம்பி போச்சு. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளுக்கு தந்திரமா கொத்தினது. ஆதாம் தெரிந்து கொண்டே பாம்போடு விளையாடினான். இருவரும் தேவனுடைய சுற்றாடலை விட்டு துரத்தப்பட்டார்கள். இதுதான் நடக்கும். யேசுவாவை வந்ததுக்கு பிறகும் எங்கள் சிந்தனையிலே, சித்தத்திலே, உணர்ச்சியிலே, விருப்பத்திலே, பலருடைய ஆலோசனையிலே ஒரு குடும்பத்திலே இருக்கிற சகோதரங்கள், தாயோ அல்லது தாப்பனோ, சகோதரங்களோ, மற்ற
கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அவர்களின் ஆலோசனையிலே நாங்கள் தீர்மானப்படுத்தி ஜீவிக்க போகும் நேரத்தில் இதை ஆராய்ந்து பார்க்காததுனாலே வாலிபர்கள் திருமண விஷயத்திலே தலைகளாக விழுவார்கள், இடறுவார்கள், இடறிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வாஞ்சி ஓடி போய் பூமி அதிர்ச்சி வந்து நிலம் பிளந்த மாதிரி விவாகரத்திலே ஜீவிக்கிறார்கள். அல்லது விவாகரத்தை எடுக்க போகிறார்கள். தங்கள் சிந்தனையின்படி நடந்தார்கள், வீட்டை விட்டு ஓடினார்கள், சபை எனப்பட்ட கூட்டத்தை விட்டு ஓடினார்கள், அல்லது பெற்றார் தங்களது பைத்திய ஆலோசனையை கொடுத்து அவர்களை ஓட பண்ணினார்கள், தங்கள் சித்தங்கள் நிறைவேறும்படிக்கு கூட்டத்தை விட்டு கலண்டு போனார்கள். But we only we come to know இந்த பிரிந்து போறாக்கள் தங்கள் தங்கள் சித்தங்கள் நிறைவேற்றத்தான் போறாங்க. ஆனா ஏன் பிரிந்து போகிறார்கள் என்பதை அண்டியை குறித்து படிக்கிற நேரம் படிப்போம். வரப்போகிற தனிப்பட்ட ஒரு மனுஷன் அந்திக்கிறது அவனை பற்றி எனக்கு தேவையில்லை. அவன் சுவாபத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த அசுத்தாவி பொல்லாத ஆவி யேசுவாவை போல் நட்டிக்கும் ஆவி, யேசுவாவை எதிர்க்கும் ஆவி. லிசன், யேசுவாவை எதிர்க்கும் ஆவி யேசுவா யார்? தடியின் வார்த்தை. அப்படியானால் ஆன்டிகிரைஸ்ட் எதை எதிர்க்கிறது? வார்த்தை. யேசுவாவை யார் எதிர்த்தது? அவர் போட்டு வந்த உடுப்பு பற்றி சொன்னார்களா? அவரது தாடியை பற்றி சொன்னார்களா? எது எதிர்த்தார்கள்? பலர் இந்த தொப்பியை பற்றி கேட்கிற மாதிரி இல்லை இல்லை, அவர் வார்த்தையை எதிர்த்தார்கள். அப்படியானால் எந்த ஆவி அந்த நேரம் யேசுவாவை எதிர்த்திருக்கும்? பிறகு வருவோம். சமணம் திரும்புதல் முதலாவது கட்டளை. பழைய வழிகளை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு, பாவத்தை விட்டு இந்த செய்தி வாயினாலே புறப்பட்ட முதலாவது சொல் டடி சொல்ல சொன்னது. யேசுவா சொல்லவில்லை, எல்லாரும் கேளுங்கோ, தேவனுடைய ராஜ்யம் மிக அறிவிலே வந்திருக்கிறது, அதை அறிவிக்க நான் அழைக்கப்பட்டேன். நோ, மனம் திரும்புங்கள்.
அதுதான் முதல் கட்டளை. கட்டளை அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களுக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். ஏன்? அவர் ஒருவர் எங்கும் உள்ள மனுஷர்களுக்கும் தேவன். அப்ப என்னண்டு பிசாசு இந்த முதலாவது கட்டளை, தேவன் கொடுத்த கட்டளை, யேசுவா சொன்னது, யோவான் சொன்னது மறைத்து வைத்திருக்கிறான். இன்று வரை நச்செய்தி கூட்டம் என்று அங்கே நச்செய்தியே இல்லை. யேசுவாவின் பாடுகளும் அவர் மரணமும் அவர் உயிர்த்தெழுத அல்லது பரிசுத்தாவி எண்ணப்பட்ட ஒரு மூன்றாம் ஆளை குறைத்து மனம் திரும்புதல் எந்த இடத்திலும் அல்ல. நவ் எந்த இடத்திலும் கூறப்படுவதில்லை. வெள்ளக்காரனோ கருவலோ பிரௌனோ யாரோ பெரிய ஊழியக்காரர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள். அறியாமையின் காலத்திலே நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் நான் அறிவித்தது ராஜ்யத்தின் செய்தி ஆகிய செய்தியால் நான் அறிவித்தது அவருடைய பாடுகள், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நான் வழியிலே சொல்லவில்லை. அந்த சிலுவை தான் அவர்களை செய்யும் என்று அது நச்செய்தி அல்ல. அவர் மரத்தில் சாகிறதுக்கு முன்பதாக சித்திரவதை செய்யப்படும் மரத்தில் நச்செய்தி அறிவித்தார். சீஷர்கள் அறிவித்தார்கள், 70 பேர் அறிவித்தார்கள். நச்செய்தி வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம். We believe that we are focusing on repentance. இந்த வாழ்க்கைக்காக ஜீவிக்கும் வாழ்க்கை, இந்த உலகத்தின் சித்தின்மங்களுக்காக வாழ்க்கையின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, மனம் திரும்பவன். உன் சபையிலே மனம் திரும்புதல் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? Repent! எத்தனை பேர் ஒருவர் சரியில்லாமல் கதைக்காமல் கோபத்தோடு வந்து போகிறார்கள். குடும்பத்திலே சகோதரங்களுக்குள்ள அல்லது அங்கே கூடும் கிறிஸ்தவர்கள் என்கிற மற்ற ஜனங்கள் ஆளுக்காள் சரியில்லை. கட்டளை கொடுத்தாலும் அணுங்கு பிடி மாதிரி பலருக்குள்ள இருந்து தொடர்ந்து இருப்பதன் காரணம் மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பாமல் எந்த பாவிக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்க தேவன் தம்முடைய வார்த்தையிலே அறிவிக்கவில்லை. Did you hear that? He doesn't forgive a sinner just like பாவிய கண்ணோடு என்ன பார்க்கறியா அப்படி கண்ணடிச்சு போட்டு நான் உன்னை மன்னிக்கிறேன். நோ. ஏசாயா
55 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் கட்டளை இல்லாமல் ஜீவிக்கிறான். தன் நினைவுகளையும் என்னத்தை நினைவுகள் பாம்பு குத்தினங்க மனம் விட்டு யெகோவாவின் இடத்தில் திரும்ப கடவன் திரும்ப கடவன் மனம் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார். எங்க மனம் திரும்ப வேண்டும்? தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றிருக்கிறார். இயேசுவா வந்ததும் என்ன சொன்னார்? அதுவும் உயிர்த்தெழுந்த இயேசுவா அதையும் சொல்லி போட்டு We will close up. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்னுடைய பெயரிலே அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் மனம் திரும்பாமல் பாவமன்னிப்பு இல்லை. Now there are some exceptions. Exceptions என்று சொன்னால் எனக்கு தெரியாது தமிழ்ல. Exception சில ஒரு சில காரியங்கள் இந்த கட்டளையை மாறி போகுது. உதாரணம் சொல்லுகிறேன். யேசுவாவின் சீஷர்களை கொண்டு போய் அடைத்து கொண்டு போன சிறைச்சாலையில போட போன சவுல் அந்த நேரம் யேசுவாவினால் சந்திக்கப்பட்டான். உடனடியாக மனம் திரும்பவில்லை. செய்த வேலைகளுக்கு நீ யாருன்னு கேட்டான். ஐ எம் யேசுவா. நீ துன்பப்படுத்துகிற யேசுவன்னாதான். ஓகே, நான் என்ன செய்யட்டும்? ப்ராபபிளி மேபி அந்த பேர் அவனை போடு கசக்கு பிழிஞ்சிருக்கும். தேவனே நம்முடைய ரட்சிப்பு யஷுவா, தேவனே நம்முடைய ரட்சிப்பு. எக்ஸெப்ஷன் சொன்னால் விதிவிலக்கு, விதிவிலக்கு. அந்த விதிக்கு தாண்டி சில இதுகள் இருக்குது. ஒருவனே அந்த இடத்திலே அவன் உடனடியாக செய்த பிழை என்பதை அறிந்து மனம் திரும்பி நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டான். What shall I do? எஜமானே, அது பின் நடந்தது உங்களுக்கு தெரியும். All right, our time is up for today. We will stop over there. We will continue. So the first commandment, the first முதலாவது அறிவிப்பு யேசுவா கொண்டு வந்தது, repent, மனம் திரும்ப. Doesn't matter. நீ 15 வருஷம் 25 வயது 30 நீ ஊழியக்காரன் யாரோ எனக்கு ரீசவனா கத்தோலிக்கணும் தெரியும். மனம் திரும்ப, நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேணும். நாளாந்தம் ஏன் நாம் அநேக காரியங்களிலே தவறுகிறோம்?
we are going towards perfection. பரிசுத்தத்தை நோக்கி, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த எங்களை பரிசுத்தமாக்குவது இந்த வார்த்தை. Okay. Hope you got the message. Receive the blessings. Yehovah, Yehovah, Vashmarika. Yahiri, Yehovah, Panavelia, Kavi, Uneka. Isa, Yehovah, Panavelia, Kavai, Zamika, Shalom. Yehovah, Muli, Asavati, Muli, Kaparaga. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கலைச்சு பிடிப்பதாக. ஆமீன், ஆமீன். ஓகே, சோ டோன்ட் ஃபர்கெட். இப்பொழுது அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும் இவை கட்டளைகள் எல்லாம் முடித்து, முதலாவது கட்டளை அதுவே இந்த தேவன் நம்முடைய டாடி யேசுவாவுக்கு கொடுத்து விட்டது. அவர் வந்து அதை சொல்லி, மனம் திரும்புங்கள். வாய் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ராஜ்யம் மிக கிட்டடியிலே வந்திருக்கிறது. இது சொல்லி 2000 வருஷங்கள் ஆகிவிட்டது. என்னமும் இந்த கட்டளை மனம் திரும்ப அறிவிக்கப்படுகிறதில்லை. 99.9999 விதமான இடங்களிலேயும் வழியிலேயும் சபைக்குள்ளேயும் கூட்டங்களுக்குள்ளேயும் ராஜ்யத்தின் செய்தியும் திரட்டப்பட்டது. பதிலாக சிலுவையின் செய்தி அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தியாக யேசுவின் செய்தி, ராஜ்யத்தின் செய்தி. பவுல் தான் நற்செய்தி என்று சொன்னது சிலுவையின் செய்தி. எதை எடுக்க போறாய்? யாருக்கு செவி கொடுக்கும்படிக்கு அது உயர்ந்த தேவன் சொன்னார். பவுல் சொன்னதை விளங்காதபடியினாலேதான் சபைகள் வித்தியாசமான என்ன செய்தி அறிவிக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பவுல் எழுதிய அவன் என்னத்தை மீன் பண்ணான், என்னத்தை மனதில் வைத்து அதை சொன்னான், அவன் பிரசங்கம் பண்ணிய நச்செய்தி அது. நீங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அவன் பிரசங்கம் பண்ணிய நச்செய்தி ராஜ்யம். அதையே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் வாடகைக்கு எடுத்த ஒரு வீட்டிலே, கடைசியிலே, முடிவிலே, 2 வருஷ காலமாக இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்துக் கொண்டிருந்தான். ஓகே, remember those seasons. I say goodbye for all those people who are abroad. We thank you for all your messages. Ninga PC anupra messages na ella kekkiranan na reply pannadilla na kekkiranan ninga chirika vendi eduthala chiriche ala vendi edathile kangalangi ungal vaarthigalukkaga nandri ungal javangalukkaga nandri. Not that I have no time to see your voice message, no, naan paakkaadume தேவன் கொடுத்த பிள்ளைகள் மூலமாக அவை நான் அறிந்திருக்கிறேன். It's coming from France or Indonesia or even Bangalore or any other places. So God bless you till we see you tomorrow, God willing.